இன்றைக்கி நடந்த மேட்சில் கொல்கத்தா வந்து சும்மா ருத்ர தாண்டவம் தாங்க சொல்லணும். செம்ம ரன், ஐயோ அடிப்பட்டா கிளம்பிட்டாங்க. இண்டோர் நடந்த மேட்சில் பஞ்சாப்பும் கொல்கத்தாவும் போனாங்க. இதில் ஃபஸ்ட் பேட் பண்ண கொல்கத்தா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சும்மா அடிச்சுட்டு இருந்தாங்க. இதில் நாராயண் பார்த்திங்கன்னா 36 பாலில் 75 ரன் செம்மடி அடித்தார். கடைசியில் வந்த கேப்டன் கார்த்திக் பார்த்திங்கன்னா அவர் பங்கு 21 பால் 50 ரன், டோட்டல் எவ்வளோ தெரியுமா? 245 ரன். இந்த சீசன்லேயே இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மேட்சில் வின் பண்ணி ஆகணும், ஏன்னா பாயிண்ட் டேபிளாக கிடைச்சோம்னா அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதா இருந்தால், ஒருவேளை இந்த மேட்ச் ஜெயிச்சுருந்தான் வச்சுங்களேன், நம்மளை பீட் பண்ணி செகண்ட் பிளேஸ் போயிருப்பாங்க. நல்ல வேலை அது நடக்கலை. ஆனால் பாருங்கள், செகண்ட் பேட் பண்ண பஞ்சாப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபைட் பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ராகுல் நல்லா அடித்தார். நம்ம அஸ்வின் கேப்டன் பார்த்தீங்கன்னா செம்ம அடிங்க, லாஸ்ட்டில் வந்து 22 பால் 45 ரன்னுங்க, ஐயோ ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ன மாதிரிலாம் இருந்துச்சு. இருந்தாலும் கஷ்டம்தான், பார்த்திங்கன்னா 20 ஓவரில் அவுட் ஆகிட்டாவில். ஆனால் யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா பவுலிங் வந்து என்ன தான் போட்டாலும் ரெண்டு பக்கம் அடித்தாங்க. ஆனால் அவங்க என்ன பார்த்திங்கன்னா வச்சுங்க, பஞ்சாப் வந்து 214 வந்துட்டாங்க, பரவாயில்ல, குட் சேஸ். ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட முடிவில் நம்ம கொல்கத்தா வின் பண்ணி 4வது இடத்துக்கு வந்திருக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில். மும்பை கீழே தள்ளி 4 இடத்துக்கு வந்திருக்கு. நம்ம சிஎஸ்கே பார்த்திங்கன்னா அதே செகண்ட் பிளேஸ் தான் இருக்கும், பார்க்கலாம்.